ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்பவே முடியாத அளவுக்கு சில இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. எஸ், கொசுவே இல்லாத ஒரு இடம் இருக்குமா அப்படின்னா இருக்குது, அதுதான் ஐஸ்லாண்ட். அந்த என்ன, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பப்ஜி இந்தியாவில் தான் இந்த கேமை வந்து அதிகமாக விளையாடுறாங்களா, எஸ்பெஷலி டூரிங் தி லாக்டவுன் பீரியடில். இந்த பப்ஜி கேம் இல்லாத ஒரு கண்ட்ரி எது அப்படின்னா பிரேசில். இந்த பப்ஜி கேமை விளையாடுறவங்க அதிகமாக பாதிக்கப்படுறாங்களாம், அதனால தான் இந்தியாவில் இந்த பப்ஜி கேமை பேன் பண்ணிட்டாங்களாம். தென் ஸ்னேக், பாம்பே இல்லாத ஒரு கண்ட்ரி எது அப்படின்னா அயர்லாந்து. ஏன்னா பாம்பு வளர்கிறதுக்கான ஒரு அட்மாஸ்பியரே அங்கே இல்லையா. நெக்ஸ்ட், ஸ்மார்ட் ஃபோன். ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணாதவங்களே இப்போ இருக்க மாட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்தியா வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதுல செகண்ட் பிளேஸ்லையும் லாஸ்ட் பிளேஸில் அமெரிக்க டெரிட்டரியான அமெரிக்கன் சாமியாவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், நதியே இல்லாத ஒரு கண்ட்ரி எது அப்படின்னா வேட்டிகன் சிட்டி. இது வந்து ரொம்ப சின்ன கண்ட்ரி தான், பட் இங்கே ஒரு நதி கூட கிடையாது. நதியை பார்க்கணுன்னா அங்கே இருக்கக்கூடிய பீப்புள் ஃபாரினுக்கு தான் போகணும். அடுத்து ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயம், போலீஸு ஜெயிலு இதெல்லாம் இல்லாத ஒரு நாடு எது அப்படின்னா அது நெதர்லாந்து. அப்போ அங்கே குற்றங்களே நடக்காது போல இருக்கு. அட் த சேம் டைம் நெதர்லாந்தில் தான் பூக்களுடைய உற்பத்தி வந்து அதிக அளவில் இருக்கும். அடுத்து பொல்யூஷன். பொல்யூஷனில் டாப் 10 கண்ட்ரீஸில் நம்ம இந்தியாவும் ஒன்று. பொல்யூஷன் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி எது அப்படின்னா அது ஸ்வீடன். அடுத்து பறவைகளே இல்லாத ஒரு கண்ட்ரி எது அப்படின்னா அது லாயோஸ். ஏன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் பேர்ட்ஸுக்கு ஏற்றதா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.